சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் சுகாதாரத்துறை மானிய கோரிக்கையின் போது அரசு மருத்துவர்களுக்கான ஊதிய உயர்வு அறிவிப்பை வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் நாளை தேமுதிக சார்பில் இஃப்தர் நோன்பு விழா. தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவரும் திரளாக பங்கேற்க தலைமை கழகம் அழைப்பு. பெட்ரோல் டீசல் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதல்வர் மற்றும் நிதியமைச்சர் உண்மைக்கு புறம்பாக பேசுகிறார்கள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தனிப்படை போலீசாரின் விசாரணை தீவிரம். அதிமுக பிரமுகர் சஜீவனின் சகோதரர் சிபியிடம் கிடுபிடி விசாரணை. தந்தை கண்ணெதிரே கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த 3 வயது குழந்தை. நெஞ்சை பதபதைக்கு வைக்கும் வீடியோ காட்சி. கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை. கிடுகிடுவென தக்காளி விலை உயர்ந்து வருவதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சி. போரூர் சாலையில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் பயங்கர தீ விபத்து. சாலை முழுவதும் கரும் புகை சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதி. சிறுநீரகத்தால் பாதிக்கப்பட்ட வாலிபர் நெல்லை புதிய பேருந்து நிலையத்தில் உயிரிழந்த பரிதாபம். சடலத்தை மீட்க யாரும் வராததால் 1 மணி நேரத்திற்கு மேலாக கேட்பாரற்று கிடந்த சோகம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 4850 ரூபாய்க்கும் 1 சவரன் 38800 ரூபாய்க்கும் விற்பனை. ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற என்கவுண்டரில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 4 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி.